ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ஸ்கின் அண்ட் வெல்னஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஞ்சி ஃபேஸ் பேக் மூலம் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியுங்க. அதை விட நல்லது நம்ம ஸ்கின்னுக்குங்க. இஞ்சியில் விட்டமின் ஜிங்க் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஊட்டச்சத்து அழைச்சி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கும் சுருக்கம் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்குங்க. இஞ்சி வச்சு எப்படி நம்ம ஸ்கின்னை சுருக்கம் இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிப்ஸ் ஒன்று, முகத்தில் இருக்க சுருக்கங்களும் அது கூடவே நெத்தியில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் சரி செய்ய இஞ்சி நல்லா தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பவுடர், ஒரு ஸ்பூன் தேன், ரெண்டு ஸ்பூன் சந்தனம், பாதி ஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 30 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணலாங்க. வாரத்துக்கு 2 தடவை இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இஞ்சி பேஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டாக்கி, முக்கியமாக பிளட் சர்க்குலேஷனை அதிகமாக்கி ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுக்கோங்க. அது கூடவே பிம்பிள்ஸ், மார்க்ஸ் எது இருந்தாலும் சரியாயிட்டு முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை சரி பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுக்கோங்க. டிப்ஸ் 2, நம்ம ஸ்கின்னுக்கு டோனராக இஞ்சியை யூஸ் பண்ணலாங்க. இந்த டோனர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கலாம். இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து நல்லா தோல்சி விட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் எலுமிச்சைச்சாறு 1/2 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நைட் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டோனரை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 தடவையாவது யூஸ் பண்ணணுங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நம்மளுக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.